வெல்கம் பேக் டு மென்ஸ் லைஃப் ஸ்டைல் வித் விக்கி. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் இந்த எபிசோட நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் மெயின்டெனன்ஸ், அதை பற்றி தான் பேச போகிறோம். எஸ் இட்ஸ் ஃபார் ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் மெயின்டெனன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஃபுட். நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் வந்து நம்ம ரெகுலராக இன்டேக் பண்ணோம்னா நம்ம க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம ஹேர் க்ரோத் வந்து சரி, ஹேர் மெயின்டெனன்ஸும் சரி, நம்ம ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபுட் எது அதிகமாக இருக்கும் அதை சாப்பிட்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடேரியன்ஸ் பார்த்தோன்னா நிறைய பீன்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய அவகேடோஸ் எடுத்துக்கலாம், நிறைய ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான்வெஜிடேரியன் பார்த்தோம்னா நிறைய ஃபுட் இருக்குது, ஃபிஷ், எக்கு, சிக்கன், என்னென்ன கண்டென்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அந்த ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹேர் க்ரோத் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் இம்பார்ட்டன் திங் என்னென்னு பார்த்தோன்னா ஆயில். ஆயில் வந்து ரொம்பவே மஸ்ட். நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தோம்னா நம்ம அம்மாக்கள் வந்து பார்த்தோம்னா ஆயில் அப்ளை பண்ணு, டெய்லி ஆயில் அப்ளை பண்ணிட்டு வெளியில் போ, டெய்லி ஆயில் அப்ளை பண்ணுங்கிறது ரெகுலராக வந்து நம்மள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆயில் வந்து ரொம்பவே மஸ்ட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தோன்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணுறதே ரொம்ப அன்இீஸியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வென்எவர் யூ பீங் அட் ஹோம், வீட்டில் இருக்கும்போது வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் மெயின் திங் என்னென்னு பார்த்தோன்னா பிஃபோர் ஹெட் வாஷ், நீங்கள் ஹெட் வாஷ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 20 minutes பிஃபோர் என்ன பண்ணுங்கள், நல்லா ஸ்கேல்ப்ல படுற மாதிரி ஹெட் மசாஜ், நல்லா ஆயில் மசாஜ் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்கள் குளிக்கும் போது என்ன ஆகும்னா ஹேர் வந்து சிக் ஆகாமல் ஃபுல்லாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ட்ரை ஆகாமல் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் இஸ் மஸ்ட். நிறைய கைண்ட் ஆஃப் ஆயில் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. மார்க்கெட் மட்டும் இல்லாமல் நம்ம நேச்சுரலாகவே வந்து நான் பார்த்தோம்னா நிறைய ஆயில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், இது மாதிரி நிறைய ஆயில் இருக்குது. கோத்ரு வித் தட் அது வந்து என்னென்ன ஆயில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அந்த ஆயில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் க்ரோத்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஹேர் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக மெயின்டைன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளியில் போகிறீங்க, உங்கள் ஹேர் ரொம்ப டஸ்ட் நிறையா பட்டுருச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஒரு இமீடியட்டாக வந்து ஒரு ஹெட் பாட் எடுத்து ஷாம்பு வாஷ் பண்ணி அதை க்ளீன் அண்ட் கிளியராக வந்து மெயின்டைன் பண்ணிடணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளுக்கு ஹேர் பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா டஸ்ட்னால தான். டஸ்ட் அண்ட் சிக் ஆகிற முடி நிறைய டைம் பார்த்தோம்னா நம்ம ஹெல்மெட் போட்டுப்போம். ஹெல்மெட் போட்டுக்கிட்டே என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும், ஸ்வெட் ஆச்சுன்னா ஸ்கேல்ப்ல போடுவோம், அது வந்து இட் லீட்ஸ் டு ஹேர் பிரேக்கேஜ் அண்ட் ஹேர் கொட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளே கிரியேட் பண்ணிடும். ஸோ வென்எவர் நீங்கள் ஹெல்மெட் போடும்போது நம்ம வந்து ஒரு காட்டன் கிளாத் கேப் போட்டுக்கலாம், இல்லாட்டி நம்ம அப்பப்போ வந்து நீங்கள் ஹெல்மெட் போட்டு ரொம்ப ஸ்வெட் ஆச்சுன்னா டக்குனு ட்ரை பண்ணுறதுக்கான என்ன சொல்யூஷன் இருக்கோ அதை நம்ம எப்பயுமே கையில் வச்சுக்கணும். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஷாம்பு வாஷ் எடுத்திங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத் வந்து ஹேர் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து சூப்பராகவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஷாம்பு வாஷ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஷாம்பு வந்து நம்ம கரெக்டாக பிக் பண்ணணும். நம்ம ஹேருக்கு வந்து எந்த விதமான ஷாம்பு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிது அப்படின்னு கேட்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷாம்பு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட் நான் நேம் சொல்லுறது போல். ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து கொட்டுறது வந்து முடி கொட்டுறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள், அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இன்னொரு வீக் யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு ஷாம்பு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், அது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த ஷாம்பு வந்து உங்கள் ஹேருக்கு வந்து செட் ஆகுது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து யூ ஷுட் கெட் டு நோ அபவுட் இட். அதுக்கப்புறம் அந்த ஷாம்பு வந்து ரெகுலராக யூஸ் பண்ண வரீங்க. ஸோ அது உங்களுக்கே செட் ஆகும். ஸோ டெய்லி ஷாம்பு வாஷ் வந்து மஸ்ட்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா உங்கள் முடி வந்து ட்ரை ஆகிடுச்சு, டஸ்ட் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக வந்து ஹேர் பிரேக்கேஜ் ஆகும். ஸோ நீங்கள் வெளியில் போகிறீங்க, வெளியில் அதிகமாக சுற்றுறீங்க, ஸ்வெட்டு உங்களுக்கு அதிகமாக ஆகுது அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய உங்களுக்கு கிடையாது இருக்கிற மாதிரியான ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஷாம்பு வாஷ் எடுக்கிறதுல தப்பே இல்லை. பட் அது கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஃபுட்டு வந்து என்ன மாதிரி சாப்பிட்றோமோ இது எல்லாமே ரிலேட் ஆகி தான் வரும். நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறேன்னா ஹேர் கலரிங் வந்து எப்படி பண்ணுறது, ஹேர் கலரிங் வந்து பண்ணால் முடி கொட்டுமா, ஹேர் கலரிங் பண்ணுறதுனால என் முடி டேமேஜ் ஆகுமா, ஸோ இதெல்லாம் வந்து நிறைய குவஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க போகிறேன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் ஆஃப் சூஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டில் வந்து ஹேர் கலர் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஸ்டைலிஸ்ட்டை போயிட்டு நல்ல ஒரு நீங்கள் ஒரு டைம் செலவு பண்ணுறீங்கனாலும் நல்லா செலவு பண்ணி அதை கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு நீங்கள் போய் பண்ணுறதை விட ஒரு ப்ராப்பர் ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் உங்கள் ஹேருக்கு என்ன செட் ஆகுங்கிறத உங்கள் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை வந்து சஜஷன் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஹேர் கலரும் நல்லாயிருக்கும், அட் சேம் டைம் உங்கள் ஹேரும் வந்து டேமேஜ் ஆகாமல் க்ளீன் அண்ட் கிளியராகவே இருக்கும். ஃபைனல் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோன்னா ஹேர் ஸ்பா. நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு பர் மந்த்துக்கு ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல சலூனில் வந்து ப்ராப்பராக ஒரு சூப்பர் ஹேர் ஸ்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். அட் சேம் டைம் முடி வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். எனக்கு இல்லை கெமிக்கல்ஸ் வேணா, எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கல, என்னோட ஹேருக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்லேயே நிறைய ரெமிடிஸ் இருக்குது, ஹோம் ரெமிடிஸ் சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிவேரா இருக்குது,
முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கு. ஸோ இந்த இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்க இல்லாட்டி தனித்தனியா ஆலிவேரா ஜெல்லை வந்து தனியா அப்ளை பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் எடுக்கலாம், இல்ல எக்கோட முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் அப்ளை பண்ணி நீங்க ஷாம்பு வாஷ் எடுக்கலாம். ஸோ இப்படி பண்ணாலே வந்து உங்க முடி வந்து நல்ல க்ரோத்தும் சரி ஷைன் அண்ட் கிளீனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஹிட் த லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மென்ஸ் லைஃப் ஸ்டைல் வித் வெக்கி.